என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு செடிக்கு ஹைஃபை பண்ணனா குத்திருச்சு. எந்த செடி? அத பாக்க கை மாதிரியே இருக்குமே, அதுல நிறைய முள்ளு முள்ளா இருக்கும். அப்படியே போட்டோ காமி. ஆ, தோ. ஏ, இது முள்ளு இல்ல, இலை. இலையா? ஆ. இலை குத்தியா ஏ கை காயாச்சு? ஆமா, இந்த லீஃப் தான் முள்ளா மாடிஃபை ஆகியிருக்கு. பிளான்ட்ஸ் இத மாதிரி நிறைய அடாப்டேஷன்ஸ் பண்ணிருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாமா? இந்த உனக்கு புரியல. அடாப்டேஷன்ஸ், அதாவது தகவமைப்புகள் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்ல இருக்க ஒரு ஸ்பெஷலான அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலையோ இல்ல வாழிடத்திலயோ வாழ்ற பிளான்ட்ஸ் அந்த வாழிடத்துக்கு ஏத்த மாதிரி சில அடாப்டேஷன்ஸை தனக்குள்ள டெவலப் பண்ணிக்கும். இந்த அடாப்டேஷன்ஸ் அந்த பிளான்ஸ் அதோட ஹேபிடேட்டான வாழிடத்தில் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அடாப்டேஷன்ஸ்லாம் நிலத்தில் வாழ்ற பிளான்ஸ், அதாவது டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ்லேயும், பாலைவனத்தில் வாழ்ற பிளான்ஸ், அதாவது டெசர்ட் பிளான்ஸ்லேயும் காணப்படுது. இந்த மாதிரி பிளான்ஸில் இருக்க ஒரு சில அடாப்டேஷன்ஸான டென்ட்ரில்ஸ், ட்வைனர்ஸ், அப்புறம் தான்ஸ், அதாவது பற்றுக்கம்பி, பின்னுக்கொடி மற்றும் முட்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல டென்ட்ரில்ஸை பற்றி பார்ப்போமா? பட்டாணி செடியில், பாவக்காய் செடியிலலாம் இருக்க மாதிரி மெலிசா இருக்க ஸ்டெம்ஸ், அதாவது வீக் ஸ்டெம்ஸ் இருக்க பிளான்ட்ஸில் இந்த ஏறுக்குடி, அதாவது டென்ட்ரில்ஸ்லாம் இருக்கும். இந்த டென்ட்ரில்ஸ்லாம் ஒரு சப்போர்ட்டை சுற்றி காயில் பண்ணிட்டு இந்த பிளான்ட்ஸ்லாம் மேலே கிளைம் பண்ணுறதுக்கு, அதாவது ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பொதுவாக மனுஷங்க மிருகம்லாம் தானே படிக்கேட்டு ஏறி மேலே போவாங்க, பிளான்ஸ் எப்படிங்க ஏறும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வீக் ஸ்டெம்ஸ் இருக்க பிளான்ஸ்லாம் வேற ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஹைட்டாக வளர்றது தான் ஏறுறதுன்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா லத்தைரஸ், அதாவது ஸ்வீட் பீஸ், இதில் இருக்க லீஃப்லெட்ஸ், அதாவது சிற்றிலைகள்லாம் டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகியிருக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன பாவக்காய், இதில் இருக்க ஆக்சிலரி பட், அதாவது கோணமொட்டுலாம் டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகி அந்த பாவக்காய் செடி மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ட்வைனஸ், அதாவது பின்னுக்கொடியை பற்றி பார்ப்போம். ஒரு சில பிளான்ட்ஸில் இருக்க ஸ்டெம்ஸ்லாம் வீக்காக இருக்கும், அதனால அதால் தனியாக சப்போர்ட் இல்லாமலாம் நிற்க முடியாது. அப்போது ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் மேலே ஏறி அதை பற்றி கொண்டு, அதாவது பிடிச்சிக்கிட்டு தான் அதால் வளரவே முடியும். எடுத்துக்காட்டுக்கு கிளைட்டோரியா, அதாவது சங்குப்பூ, மற்றும் ஜாஸ்மின், அதாவது மல்லிகை. அடுத்தது தான்ஸ், அதாவது முட்களை பற்றி பார்க்க போகிறோம். சில பிளான்ஸில் இருக்க லீவ்ஸ்லாம் தன்னோட பாதுகாப்புக்காக, அதாவது ப்ரொடெக்ஷனுக்காக, ஓரளவுக்கோ இல்லை ஃபுல்லாகவோ ஷார்ப்பான முள்ளாக மாடிஃபை ஆகியிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு அகேவ், அதாவது ரயில் கற்றாழை. இந்த வகையான கற்றாழையில் இலையோட நுனிப்பகுதியான லீஃப் ஏபெக்ஸும் இலையோட விளிம்புகளான லீஃப் மார்ஜின்ஸும் முள்ளாக மாடிஃபை ஆகியிருக்கும். அதே மாதிரி ஒப்புன்ஷியா, அதாவது சப்பாத்தி கல்லியில் இருக்க லீவ்ஸ்லாம் ஸ்பைன்ஸ், அதாவது சிறுமுட்களாக மாடிஃபை ஆகியிருக்கும். இது ஏன் அப்படி மாடிஃபை ஆகியிருக்குன்னு தெரியுமா? டெசர்ட்ல இருக்க பிளான்ஸ்க்கு நார்மல் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதால் அங்கே இருக்க வெப்பநிலையில் அந்த பிளான்ஸோட லீவ்ஸில் நடக்கிற டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நீராவி போக்க தடுத்து தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியாது. அதனால அதோட இலைகள்லாம் முள்ளா மாறியிருக்கிறதுனால இது மூலமா டிரான்ஸ்பிரேஷனை கம்மி பண்ணி அந்த டெசர்ட் பிளான்ஸால தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முன்னாடியே சொன்ன கேக்டஸோட லீவ்ஸ்லாம் ஏன் முள்ளா மாடிஃபை ஆகியிருக்குன்னு. அடுத்தது ரோஸ் செடி, போகன்விலா, அதாவது காகித பூவில் இருக்க ஸ்டெம் பகுதியில் சில கூர்மையான முட்கள்லாம் அதோட பாதுகாப்புக்காக காணப்படுது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, கேக்டஸில் இருக்க லீவ்ஸ் தான் முள்ளா மாறிக்கே, அப்போது லீவ்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷனான ஃபோட்டோ சிந்தசிஸ், அதாவது ஒளி சேர்க்கையை அந்த கேக்டஸால் எப்படி பண்ண முடியும்? ஆமாங்க, அந்த கேக்டஸில் இருக்க ஸ்டெம்ஸ் தான் க்ரீன் கலரில் மாடிஃபை ஆகி ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு பிளான்ஸோட அடாப்டேஷன்ஸை பற்றியும் மாடிஃபிகேஷன்ஸை பற்றியும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.